ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் யூஸ் பண்ணுற வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறீங்க அப்படின்னா அதே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை உங்களால் ஃபேஸ்புக்லேயும் வைக்க முடியும். அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸை ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அது டைரெக்டாக உங்களுடைய ஃபேஸ்புக்லேயும் வந்து ஸ்டோரியாக கன்வெர்ட் ஆகும். அது எப்படியோ, அதாவது நீங்கள் வாட்ஸ்அப்பில் வைக்கிற ஸ்டேட்டஸை எப்படி ஃபேஸ்புக்லேயும் வைக்கிற அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புது வியூவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிவிட்டு மூலையில் இருக்கிற த்ரீ டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் ரெண்டாவது உங்களுக்கு ப்ரைவசி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ப்ரைவசியை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் உங்களுக்கு ஸ்டேட்டஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லி கீழே இருக்கும். இதுக்கு முன்னாடிலாம் மூணு ஆப்ஷன் இருக்கும், இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் கேட்கும். அதில் நீங்கள் கெட் ஸ்டார்டட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக்குள்ளே போகும். இதில் பார்த்திங்கன்னா அக்ரி அப்படின்றத கொடுத்துருங்க. உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டுக்கு அக்ரி அப்படின்றத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ்புக் அப்படின்றது இதுக்கு கீழே உங்களுடைய ஐடி ஷோவாங்க. இப்போ பார்த்திங்கன்னா சதீஷ் எஸ்டி அப்படின்றத இருக்குது. ஸோ இப்போ அப்படியே பேக் பண்ணி வந்திருக்கேன். பேக் பண்ணி வந்துட்டு இப்போ உங்களுடைய ஸ்டேட்டஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் பாருங்கள் உங்களுக்கு, அதாவது மூலையில் இருக்கிற த்ரீ டாட் இல்லை, ஸ்டேட்டஸுக்கு நேராக ஒரு மூணு த்ரீ டாட் இருக்கும், அதாவது மூணு டாட் இருக்கும், அந்த மூணு டாட்டையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதில் பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ் ப்ரைவசி அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணது இந்த மாதிரி ஒரு பேஜுக்குள்ளே போயிடும். இதில் பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதில் பார்த்திங்க அப்படின்னா ஆல்வேஸ் ஷேர் டு ஃபேஸ்புக் ஸ்டோரி அப்படின்னு இது உங்களுக்கு ஆஃபில் இருக்கும், இதை ஆன் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி ஆன் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பேக் பண்ணி வந்துடுங்க. பேக் பண்ணி வந்துட்டு இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன ஸ்டேட்டஸ் வைக்க போகிறீங்களோ அந்த ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் எந்த ஸ்டேட்டஸை வைக்க போகிறீங்களோ அதை இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஃபோட்டோவோ வீடியோவோ எது நீங்கள் வைக்க போகிறீங்களோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்க்கும்போது தெரியும் உங்களுக்கு ஸ்டோரி அப்படின்னு கீழே காட்டுது, ஃபேஸ்புக் ஸ்டோரி அப்படின்னு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட்டஸ் ஆட் ஆகிது. இப்போ நான் அப்படியே என்னுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டையும் ஓப்பன் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இப்போ ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி காட்டும் போதும் பாருங்கள், இப்போ எனக்கு அதே ஸ்டோரி ஃபேஸ்புக்லேயும் இருக்குது, வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸாகவும் ஃபேஸ்புக்கில் ஸ்டோரியாகவும் அது அப்படியே வந்துச்சு. ஸோ இது மாதிரி நீங்களும் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்னென்ன ஸ்டேட்டஸ் வைக்கீங்களோ அதையும் உங்களால் ஃபேஸ்புக்லேயும் ஒரே டைமில் வச்சுக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க.